நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் எனக்கு ஒரு 82 வயது மூதாட்டி ஒருவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம். நான் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக என்னுடைய முதுமை காலத்தில் மிக உபயோகமாக இருக்கின்ற அமைப்பில் உங்களுடைய வீடியோக்கள் மற்றும் உங்களுடைய கட்டுரைகளை படித்து கொண்டு வருகிறேன். எனக்கு 82 வயதாகுது, உங்களை வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான உங்களுடன் பேச முடியுமா? அதாவது ஒரு வயது மிக்கவர்கள், ஒரு பொக்கிஷம் போன்றவர்கள் தங்களுடைய மனதை திறந்து ஜோதிட ரீதியிலான சில காரணத்திற்காக தங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜோதிடனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் பேறு. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய தாய்க்கும் மேலான ஒரு ஒரு இதை கொண்ட ஒரு அனுபவத்தையும் ஒரு வயதையும் கொண்டவர் நம்மிடம் வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும் ஜோதிட ரீதியாக என்னென்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய கேள்வியை வேற, நான் எப்போது, வழக்கம் போல 80 வயசாச்சுனாலே என்ன நடக்கும், நான் எப்பொழுது என்னுடைய அந்திம காலம் எப்போது, நான் எப்போது நல் முடிவினை அடைவேன். நான் அடிக்கடி சொல்வதை போல உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, ஒரு மனித சமூகத்தின் தனி மனிதனின் கடமை என்பது வம்ச விருத்தி செய்வது. ஒரு இன விருத்திக்காக மட்டுமே மனித குலம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை நோக்கி பரம்பொருளை அறிவதாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்றை நோக்கி போய்கொண்டிருப்பதற்காக போவதற்காக படைக்கப்பட்ட மனித குலத்தின் ஒரு சங்கிலியின் ஒரு கன்னி தான் மனிதன். ஆகவே அவன் தன்னுடைய ஜெராக்ஸை நகலை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக தான் பிறந்தான். அதான் உண்மை. நீங்களும் நானும் அதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய மிக முக்கிய கடமை பிள்ளை பெற்றுக்கொள்வது. பிறக்கும் போதே சந்திர தசையில் பிறந்திருக்கிறாங்க, அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் அந்த மூதாட்டி பிறந்திருக்கிறார். ஆக சுக்கர திசை இவருக்கு வர இயலாத நிலைமையில போயிடுச்சு. சுக்கரன் பாதிக்கவே படலை இவருக்கு. இங்கே இந்த அமைப்பில் சுக்கரன் அருமையான அமைப்பில் நவாம்சத்தில் சொந்த வீட்டில் துலாத்தில் கேதுவுடன் அமைந்திருக்கின்ற சுக்கரன் இங்கே அவருக்கு தசையின் ஒரு தசை அமைப்பை நடத்தியிருந்தா ஒரு முக்கியமான பருவத்தில், 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ அல்லது 20 வயதிலேயோ இதே சுக்கரன் தசை நடத்தியிருந்தா திருமணமே இல்லைன்றது புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும்? சரி, இருந்தாலும் ஒன்றை ஒன்று கனெக்ஷன்ஸ் தானே, காம்பினேஷன்ஸ் தானே. அப்போ அந்த அமைப்பில் பாருங்க, ராசிக்கு 5, லக்னத்திற்கு 5 இடங்கள் கெட்டு போகவில்லை, தத்து எடுத்திருக்கிறார். நேரடியான புத்திர பாக்கிய அமைப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. கடுமையான புத்திர தோஷம் அப்படின்னா என்ன சொல்லணும், குரு பகவான் 12 மறைந்திருக்கிறார், காரகனாகிய குரு 12 மறைந்திருக்கிறார், அதே மாதிரி 5 அதிபதியை சனி பார்க்கிறார். 5 அதிபதியை சனி பார்ப்பது குற்றம்.